வணக்கம் வெல்கம் டு தமிழ் மக்களை நாணுங்கள் சஞ்சு சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு சமீபத்துல கொடுத்தாங்க யார் யாருக்கு என்னென்ன விருது கிடைச்சிருக்கு இந்த இந்த விருது எல்லாம் வந்து என்னென்ன கேட்டகரியில கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கு நமக்கு முதல்ல எத்தனை வகையான விருதுகள் விருதுகள் எத்தனை விருதுகள் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு மேஜர் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்க இதுதான் வந்து விளையாட்டுல வந்து உயரிய விருது அதாவது ஒரு ஹையஸ்ட் அவார்டு இப்ப பாரத ரத்னா மாதிரி இது வந்து விளையாட்டுல வந்து ஒரு பெரிய விருதுனா எது அப்படின்னா இந்த மேஜர் தியா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற விருது அதுக்கடுத்து அர்ஜுனா விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சோ நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல நல்லா விளையாடுறவங்களுக்கு இந்த அர்ஜுனா விருது அப்படிங்கிறது கொடுக்கப்படும்

இந்த நாலு விருதுகள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சோ இது தவறே நிறைய விருதுகள் இருக்கு பட் நம்ம முக்கியமான விருதுகள் நாலுன்னு தான் பாக்க போறோம் சோ பஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது நான் முதலே சொன்னேன் இது ரொம்ப பெரிய உயரிய விருது அப்படிங்கிறது அதனால இது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு சோ இந்த வருஷம் வந்து ரெண்டு பேரு கொடுத்துருக்காங்க சோ ரெண்டு பேர் யாரெல்லாம் அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி உங்க எக்ஸாம்ல வந்து டைரக்டா வந்து யாரு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் இல்ல வாங்கினவங்க பேரை கொடுத்து இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம் கேட்டாங்கன்னா பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் போடணும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எங்க போனாலும் ரெண்டு பேரும் இந்த ரெட்டை கதிரே மாதிரி ஒன்னாவே தான் போய் நிறைய இந்த பேட்மிண்டன் டபுள்ஸ் கேம்ல நிறைய இடத்துல வந்து போயிட்டு கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் செட்டி இந்த மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது முதல் முதல்ல எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுல தான் முதல் முதல மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற ஒன்னு ஆரம்பிச்சாங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா முதல் முறையா இந்த இந்த விருதை வாங்கினவர் யார் அப்படின்னா நமக்கு நம்ம ஊரை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் நம்ம ஊரை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் தான் முதல் முதல்ல இந்த கேல் ரத்னா வாங்கினவர் ஓகேவா கேல் ரத்னா விருது விஸ்வநாதன் ஆனந்த் ஓகேவா சோ செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காருல்ல தான் சோ அதே மாதிரி முதல் ஆஹ் முதல் ஆலிவர் தான் முதல் பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி கர்ணம் மல்லேஸ்வரி தான் கேல் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி கர்ணம் மல்லேஸ்வரி கர்ணம் மல்லேஸ்வரி அப்படிங்கிறது இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த விருது ஜெயிச்சா எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேவா ஸ்பாட் பேமெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த விருது எல்லாத்தையும் யார் கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க நம்மளுடைய குடியரசு தலைவர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது எத்தனை பேர் அர்ஜுனா அவார்ட் போதும் நிறைய பேரு கொடுப்பாங்க எத்தனை பேரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பேர் கொடுத்திருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போட்டுருணும் ஓகேவா சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அஹ் பெயர் எத்தனை பேர் அப்படின்னு கேப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய பெயரை கொடுத்து இவர் வந்து இந்த வருஷம் அர்ஜுனா விருது வாங்கிருக்காரு இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு முகமது ஷமின்னு கேட்டா கிரிக்கெட் நம்ம போட்டுருவோம் அதை தவிர வேற யாரு நமக்கு தெரியாது ஓஜஸ் பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து வில்வித்தை ஓஜஸ் பிரவீன் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் இந்த ஓஜஸ் பிரவீனும் அதித்தி கோபிச்சந்த் இவங்க ரெண்டு பேருமே வந்து வில்வித்தை விளையாட்டை சேர்ந்தவர் கடந்த ஒன்னு ரெண்டு வருஷம் நல்லா விளையாட்டுனால இவங்களுக்கு வந்து இந்த விருது கிடைச்சிடும் ஓஜஸ் பிரவீன் அதித்தி கோபிச்சந்த் வந்து வில் வித் ஆர்ச்சரி அதுக்கு அடுத்து ஸ்ரீசங்கர் அப்படிங்கறவர் வந்து அத்லெட்டிக்ஸ் தடகள போட்டியில சிறந்து விளங்குனனால இவருக்கு இதற்கான அர்ஜுனா விருது கிடைச்சிருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பருல் சௌதரியும் நமக்கு அத்லெட்டிக்ஸ் தடகள போட்டி மொகமது ஹுசாமுதீன் மொமது ஹுசாமுதீன் வந்து குத்துச்சண்டை ஓகே குத்து சண்டை அதுக்கு தீக்ஷா தாகர் வந்து கோல்ஃப் தீக்ஷா தாகர் வந்து கோல்ஃப் போட்டி கால்ஃப் போட்டி தெரியல இங்க வந்து இப்படி வச்சு இப்படி அடிப்பாங்க ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே விடுறது கோல்ஃப் போட்டி ஸோ தீக்ஷா தாகர் வந்து பருள் சௌத்ரி அத்லட்டிக் முகமது உசாமுதி நமக்கு என்ன போட்டி அப்படின்னா பாக்ஸிங் போட்டி அப்படிங்கறத கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வைஷாலி வைஷாலி ரமேஷ் பாபு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி யார் தெரியுதா பிரக்னானந்தா இருக்காருல்லா பிரக்னானந்தாவுடைய அக்கா தான் இந்த வைசாலி ரமேஷ் பாபு சமீபத்துல நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் அவங்க வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து செஸ் அதாவது செஸ் விளையாட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு வைசாலி ரமேஷ் பாபு அதற்கடுத்த மொஹமத் ஷமி பத்தி வேண்டாம் வேர்ல்ட் கப்ல எல்லாம் பயங்கரமா போட்டார் பட் இருந்தாலும் நம்ம வேர்ல்ட் கப் தோத்து போச்சோம் அது மேடர் அவர் நல்லா பண்ணனால அவருக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து வழங்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அனுஷ் அகர்வாலா வந்து குதிரை போட்டி குதிரை குதிரை இந்த ரேஸ் மாதிரி ஏற்றம் இக்குஸ்டேரியன் அனுஷ் அகர்வாலா இக்குஸ்ட்ரியன் முகமது ஷமி கிரிக்கெட் வைஷாலி செஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்த அர்ஜுனா விருது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க இருபத்தாறு பேர் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து கிருஷான் பகதூர் பத்தா கிரிஷான் பகதூர் பத்தாக் மற்றும் புக்ரம்பம் சுஷீலா சானு இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டி ஹாக்கி போட்டிக்காக வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் நம்ம கிஷான் பகதூர் கிஷான் பகதூர் பத்தாக்கம் நமக்கு இந்த சுஷிலா சானு வந்து ஹாக்கி போட்டி ஓகேவா அடுத்த பாத்தீங்க அப்படின்னா பவன்குமார் கபடி கப் பவன்குமார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கபடி லீக்லாம் பாத்திருந்தீங்கன்னா பவன் எல்லாம் தார லெவல்ல ஆடக்கூடிய ஒரு பவன்குமார் வந்து கபடி ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரித்து நெகி அவரும் கபடி ஓகே ஓகே ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பேரு குடுத்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு ரெண்டு பேருக்கு பார்த்தோம் ஹாக்கில ரெண்டு பேருக்கு பார்த்தோம் அத்லெட்டிக்ஸ்ல ரெண்டு பேருக்கு பார்த்தோம் அடுத்து கபடிக்கு ரெண்டு பேர் பார்த்தோம் ஓகேவா அடுத்து நஸ்ரீன் அப்படிங்கிறவங்க வந்து கொக்கோ போட்டி ஓகேவா ஸ்கூல் டைம்ல பொண்ணுங்கலாம் விளையாடிருப்பீங்க சோ அந்த கொக்கோ வந்து நமக்கு ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு கேம் ஆடப்படுது அதுக்காக வந்து எந்த அர்ஜுன் அவார்டு வாங்கினது யார் அப்படின்னா நஸ்ரீன் அப்படிங்கிறவங்க அடுத்து டேபிள் டென்னிஸ்ல யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஐஹிகா முகர்ஜி அப்போ ஐஹிகா முகர்ஜி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா ஆன்சரை போட்டுட்டு போயிடணும் ஓகேவா அடுத்த கேள்வி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லான் பவுல்ஸ் அப்படிங்கிற போட்டிக்கு வந்து பிங்கி அப்படிங்கிறவங்க ஐஸ்வரி பிரதாப் சிங் டாமோர் மற்றும் ஈஷா சிங் இந்த ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் நம்ம கரண்ட் அபேர்ஸ் கிளாஸ்லாம் பார்த்திருப்போம் ஓகேவா ஐஸ்வரி பிரதாப் சிங் டோமரும் நமக்கு ஈஷா சிங் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டிக்காக நமக்கு வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரஸ்லிங் ஓகேவா பாக்ஸிங் வேற ரஸ்லிங் வேற நம்ம பார்த்து முகமது ஹுசாமுதீன் வந்து நமக்கு குத்துச்சண்டை இது வந்து மல்யுத்தம் இது வந்து மல்யுத்தம் ஓகேவா இது டங்கல் படம் பாத்திருக்கீங்களா டங்கல் மல்யுத்தம் அந்த இது சோ சுனில் குமாரும் அன்டிம் அப்படிங்கிறவங்களும் வந்து ரஸ்லிங்காக நமக்கு வந்து இது வாங்கியிருக்காங்க ரஸ்லிங்காக நமக்கு அர்ஜுனா அவார்டு ஆக்சுவலி அர்ஜுனா அவார்டு கொடுத்திருக்காங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல சிறந்து விளங்குறாங்க மல்யுத்தம் நரோம் தேவி உஷு அப்படிங்கிற போட்டி உஷு அப்படிங்கிற போட்டி கிட்டத்தட்ட வந்து ரஸ்லிங் மாதிரி பட்டதுதான் ஓகேவா சோ அதுல வந்து ரோஷிபினா தேவி அப்படிங்கிறவங்க வந்து உஷு அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணனால அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு அப்படிங்கறது கிடைச்சிருக்கு ஓகேவா இந்த அர்ஜுனா அவார்டு எப்படி இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிற குடிக்க ஆரம்பிச்சாங்க அர்ஜுனா அவார்டில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கேஷ் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் நமக்கு வந்து மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது வந்து நமக்கு எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் இதுக்கு பதினஞ்சு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல ஆரம்பிக்கப்பட்டது அடுத்த பாத்தீங்க அப்படின்னா சீட்டல் தேவி ஆக்சுவலி இவங்க இவங்கள பத்தியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் ஆக்சுவலி பேரா ஆட்சி பேரா அப்படின்னா ஒண்ணு இல்ல மாற்றுத்திறனாளி ஓகேவா மாற்றுத்திறனாளிகளுக்கான வில்வித்தை போட்டி ஆக்சுவலி இவங்க ரெண்டு கையுமே இருக்காது ரெண்டு கையுமே இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுமி சோ பயங்கரமா விளையாடி பெரிய பெரிய விருதுகள்லாம் வந்து வென்றாங்க ஆக்சுவலி பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் கேம்ஸா இருக்கட்டும் நிறைய வில்வத்தை போட்டிகள்லாம் நிறைய கோல்டு எல்லாம் அடிச்சாங்க ஸோ இங்க வாங்கும்போது கூட அங்கே ரெண்டு கை மட்டும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு வந்து ஒரு நல்லா விளையாடினால இவங்களுக்கு வந்து அர்ஜுனா விருது வரை கிடைச்சிருக்கு கண்டிப்பா கூடிய சிக்கெட்டு இவங்களுக்கு மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருதுல கண்டிப்பாகவே கிடைக்கும் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி விஸ்வநாதன் ஆனந்த் ஸோ இளம் வயதுல வாங்கினவர் யார் அப்படின்னா அபினோ பிந்திரா அப்படிங்கிற ஒலிம்பிக்ல வந்து ஜெயிச்சார் ஞாபகம் இருக்கா அபினோ பிந்த்ரா அவர் தான் வந்து சோ இளம் வயதிலே வந்து மேஜ் அந்த கேல் ரத்னா விருது வாங்கினார் யார் அப்படின்னா அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்ச்சரி சீட்டல் தேவி அஜய்குமார் ரெட்டி எல்லாரும் முகமது ஷமி கிரிக்கெட்காக வாங்கினார் நினைச்சிட்டு இருக்கோம் என்னொருத்தரும் கிரிக்கெட் வாங்கியிருக்காரு இவர் யார் அப்படின்னா அதாவது பிளைண்ட் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல அதற்கான கேப்டன் தான் இந்த அஜய்குமார் ரெட்டி ஸோ அவருக்கும் வந்து இதற்கு இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அர்ஜுனா விருது அப்படிங்க வழங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பிரச்சி யாதவ் அப்படிங்க தாரா கொ அப்படிங்கிற கேமுக்காக வாங்கியிருக்காங்க பிரச்சி யாதவ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் அர்ஜுனா அவார்ட் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு வருது அதாவது ஹரிந்தர் பால் சிங் சந்து அப்படிங்கிறவங்க ஸ்குவாஷ் போட்டிக்காக ஒண்ணு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப் இருக்காங்க தீபிகா பலிக்கல் அவங்களும் வந்து ஸ்குவாஷ் பிளேயர் தான் ஒண்ணுல இப்படி நின்றுட்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் நிப்பாங்க செவத்துல அடிச்சு அடிச்சு விளையாடுறது பால் சிங் சந்து வந்து திவ்ய கீர்த்தி சிங் வந்து மறுபடியும் குதிரை ஏற்றம் டிரெஸேஜ் அப்படிங்கிற செய்த்தேஜ் <laughs> அப்படிங்கள். அந்த போட்டிக்காக வந்து நல்ல பிளான்னால இவங்களுக்கு அர்ஜுனா விருது அப்போ மொத்தம் இருபத்தாறு பேர் கொடுத்துருக்காங்க யார் யார் இந்த அர்ஜுனா அவார்ட் ரொம்ப முக்கியமானது ஏன்னா யார் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க அடுத்து நம்ம துரோணாச்சாரியா விருது துரோணாச்சாரியா அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொன்னோம் துரோணாச்சாரியா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மாதிரி அதாவது ஒரு நல்ல கோச் நல்ல கோச் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த துரோணாச்சாரியா விருது எஸ் கோச் ஓகே கோச் அந்த மாதிரி தான் ஸோ ரெகுலர் கேட்டகரி லைஃப் டைம் கேட்டகரின்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ ரெஸ்லிங் அதாவது லலித் குமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இவர் வந்து ரஸ்லிங் கோச்சா மல்யுத்தத்திற்கான கோச்சா இருக்கக்கூடியவர் அடுத்த ரமேஷ் அப்படிங்கிற வந்து செஸ் கோச் அதே மாதிரி மகாவீர் பிரசாத் சைனி அப்படிங்கிற வந்து பேரா அத்லிக்ஸ் கோச்சா இருக்கக்கூடியவர் ஓகே லலித் குமார் ரமேஷ் மற்றும் மகவீர் பிரசாத் சைனி சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேற யாருக்கலாம்னா சிவேந்திர சிங் ஹாக்கி கோச் கணேஷ் பிரபாகர் மல்லா மல்லாக்கம்ப் அப்படிங்கற அந்த போட்டிக்கான கோச்சா இருக்கக்கூடியவர் சோ இவங்க ஐந்து பேருக்கு வந்து ரெகுலர் கேட்டகரியில அதாவது ரெகுலர் கேட்டகரியில துரோணாச்சாரியா விருது அப்படின்னு கிடைச்சிருக்கு துரோணாச்சாரியா விருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து கொடுக்குறாங்க ஸோ இதற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் லேக்ஸ் வந்து கேஷ் அமௌண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திரோணாச்சாரியா அவார்ட் லைஃப் டைம் கேட்டகரி அதாவது வந்து வாழ்நாள் அதாவது வந்து லாங் டைமா கோச்சா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதா இந்த துரோணாச்சாரியா விருது லைஃப் டைம் கேட்டகரி ரெகுலர் கேட்டகரி இருக்கு லைஃப் டைம் கேட்டகரி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்கிரத் சிங் கிரேவால் கோல்ஃப் போட்டிக்கான கோச்சு அப்புறம் பாஸ்கரன் கபடி ஜெயந்தகுமார் குஷிலால் அப்படிங்கிறவங்க வந்து டேபிள் டென்னிஸ் ஓகேவா சோ இவங்க மூணு மூணு லைஃப் லைஃப் டைம் டைம் வந்து கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு ஓகே இவங்க சோ அந்த அஞ்சு பேர் ரெகுலர் கேட்டகிரில அஞ்சு பேர் இதுல வந்து மூணு பேரு கொடுத்திருக்காங்க அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சந்த் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சாதனையாளருக்கான சந்த் விருது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேஜர் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற வேற தியான்சந்த் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவர்ட் அப்படிங்கிற மோதல் தியான்சந்த் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஹாக்கி பிளேயர் ஓகேவா இந்தியால ஒரு புகழ்பெற்ற ஹாக்கி பிளேயர் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நாற்பதுகள்ல விளையாடுன ஒரு ஹாக்கி பிளேயர் அவரை தான் அவருடைய அவருடைய பெயரை பெயரை வந்து 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 நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இதுல இந்த முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு அது மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருதுன்னு கூட மாத்தினாங்க இந்த விருது யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மூணு பேருக்கு மஞ்சுஷா கன்வர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேட்மிண்டன் போட்டிக்காக சோ வினித் குமார் சர்மா அப்படிங்கிற ஹாக்கி சோ கவிதா செல்வராஜ் அப்படிங்கிறது நமக்கு கபடி ஓகேவா இந்த கமிட்டி எல்லாம் இதெல்லாம் யார் செலக்ட் ஒரு அதாவது இந்த எல்லாத்தையும் போட்டு யார் செலக்ட் ஜஸ்டிஸ் ஒரு இவருதான் இந்த கமிட்டிக்கு எல்லாம் சேர்மன் இவரு தான் வந்து யார் யாருக்குலாம் இந்த அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றது அவார்டு குடுக்குறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் ஓகேவா சோ அடுத்த போயிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னொார்டுனா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராபி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை இது வந்து என்ன அப்படின்னா அந்த காலேஜுக்கு அதாவது யூனிவர்சிட்டிக்கு இடையே நடைபெறக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அம்ரித் சார்ல இருக்கக்கூடியது பஞ்சாப்ல இருக்கக்கூடியது இவங்க வந்து ரெண்டாவது இவங்க வந்து மூணாவது இடம் ஓகேவா முதலிடம் குருநானக் யூனிவர்சிட்டி குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அம்ரித் சார் இதை வந்து மக்கா ட்ராஃபின்னு கூட சொல்லுவாங்க மக்கா ட்ராஃபின்னு கூட சொல்லுவாங்க முகமது மௌலானா அபுல் கலாம் ட்ராஃபி மக்கா ட்ராஃபி மக்கா டிராபி யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி தான் ஜெயிச்சாங்க மொத்தம் ஆறு வகையான விருது கொடுப்பாங்க ஓகே நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆறு வகையான விருது அதாவது நிறைய விருதுகள் கொடுப்பாங்க ஆறு முக்கியமான விருதுகள் அதே மாதிரி அப்புறம் வந்து டென்சிங் அட்வென்ச்சர் விருது இந்த மாதிரி நிறைய விருது நம்ம இதுல பாக்கலாம் எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தான் இதுல பாக்குறோம் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஜனவரி பதினொன்னா தேதி புது பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது மக்களே குரூப் ஃபோர் எக்ஸாம் வர போகுது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி மாசம் வந்து நோட்டிபிகேஷன் வரும் இந்த ஜூன் மாசம் எக்ஸாம் ஒரு ஒரு அஞ்சு மாசம் நமக்கு இருக்கு ஸோ அதற்காக பிரத்யேகம் தான் இந்த ஜனவரி லெவன் பேட்ச் அப்படிங்க நாலு மாசத்துல உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த பேச்சில் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் லைவ் பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டா பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டெஸ்ட் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ அப்படின்னா டூ ஒன் ஃபோர் எயிட் அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் நாளைக்கு ஆரம்பிக்க போது ஜான் லெவன் எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும் டு ஜாயின் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பேட்ச்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் அந்த லிங்கை காப்பி பண்ணி கூகுள் க்ரோமில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வரும் ஓகேவா ஸோ இதில் வந்து போன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும் சோ இங்க அமௌண்ட் வரும் நீங்க வியூ டூ ஒன் நைன் கீழே வியூ ஆஃபர்ஸ்னு ப்ளூ கலர்ல வரும் இதே நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு எப்படி வரும் இல்ல பைனோ கீழே வியூ ஆஃபர்ஸ் இல்லை இந்த அமௌண்ட் கீழே வியூ ஆஃபர்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து காட் கூப்பன் கோடு என்டர் இருக்கான் இதுல ஒய் எயிட் பைவ் நைன் அப்படிங்கிற கூப்பன் கோடு என்டர் பண்ணு என்ன கோடு ஒய் எயிட் பைவ் கேபிடல் ஒய் எயிட் பைவ் நைன் அப்படிங்கிற கோடு என்டர் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபரா டூ ஒன் போர் எயிட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ யார் யாரெல்லாம் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து குரூப் போர் எக்ஸாம் கண்டிப்பா க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஒய் எயிட் பைவ் நைன் அப்படிங்கிற கோடை வந்து மறந்துடாதீங்க மறக்காம போட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையே ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனலில் வந்து நான் டெய்லி வந்து எடுப்பேன் ஸோ மறக்காமல் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு குரூப் ஃபோரில் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து கேள்விகள் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துலேயுமே கேள்விகள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்டர் ஹார்லிக்ஸ் போன்வீட்டா மைலோ எல்லாமே அதனால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக மேட்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு